வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்னைக்கு அன்பர்சி கிச்சன்ல நம்ம அருமையான ஒரு சுவையான பூண்டு சட்னி தான் செய்ய போறோம். இந்த பூண்டு சட்னி இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பூண்டு சட்னியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு 4 முழு பூண்டு எடுத்திருக்கேன், 1 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தக்காளியை முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு, அடுத்தது வெங்காயம், மேலே பூண்டு வச்சுக்கிட்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நல்லா நைஸாக அரைக்கலாம், தண்ணி தேவையில்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த சட்னியை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லது. இப்போ கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அது கூட சேர்த்துடலாம். மிக்சியையும் நல்லா கழுவி அது கூட அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு 1 கொதி வந்தவொடனே மூடி போட்டு மூடிடலாம். கொதிக்கும் போது சட்னி மேலே தெரிக்கும், அதனால தான் நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, கொதித்து தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம், பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்தி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும், அப்போ தான் சட்னி ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். பாருங்கள் நல்லா சட்னி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன். பாருங்கள் இந்த சட்னியை நம்ம அடுப்பில் வச்சு கிளறும் போதே கமகமன்னு வீடு ஃபுல்லாகவே வாசனை அடிக்கும், அந்தளவுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணனா 10-லேருந்து 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம், இது கெடாமல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.